நிகழ்ச்சி. சாமி யாத்திரை பண்ணிட்டு இருந்தப்போ 17 வயசு இருக்கலாம் நினைக்கிறேன். சீதை பேபி அது 2 மாசம் திறந்துருச்சு. ஒரு பக்கம் வாந்தியும் வருது, எதுவும் உள்ள போடாமலே வெளியில் வருது. அதான் ஆச்சரியமா, யாராவது யாருக்கா இந்த வாந்தி பேர் வந்திருந்தா தெரியும். எத்தனை பேர் வாந்தி பேரை கஷ்டப்படுவீங்க? உள்ள போய் வெளியில இருந்தா பரவாயில்ல, உள்ள போட குவான்டிட்டி இவ்வளோண்டா இருக்கு, ஆனா வெளியில வர்றது அவ்வளவா இருக்கு. உள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகி வெளியில வருதானே தெரியல. ரத்த ரத்தமா போகுது, ஒண்ணும் பண்ண முடியாது. எந்திரிச்சு கூட மூவ் பண்ண முடியாது. கதை கையில தட்டி இருந்தேன், எந்திரிச்சு கூட மூவ் பண்ணி வெளியெல்லாம் போகணும். பிக்ஷைக்கு போயாங்க, அந்த மடங்கள் இருக்கும், கருத்தாலும் நிறைய மடங்கள் இருக்கு, பிக்ஷை கொடுப்பாங்க. சாப்பாடு கூட பிக்ஷைக்கு போயாகும், பிக்ஷைக்கு போனாதான் சாப்பாடு, மருந்தும் ஆஸ்பத்திரி போனாதான் மருந்து. ஆனால் அங்கே நகரவே முடியல, உடம்பு அப்படி கிடக்கு. நினச்சேன் சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு போல. ஒரு பக்கம் வந்த வேலை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு, இன்னொரு பக்கம் உண்மையிலேயே நாம நம்முடைய பக்திக்கு சக்தி இருந்தா காப்பாத்தினா வந்து காப்பாத்துக்கலாம். அனன்யா சிந்தையந்தோ அமியகனாவரி வாச. கீதையோட அந்த ஒரு ஸ்லோகத்தையே மனசு நினைச்சுட்டு சாமி படுத்துறது ஆழமா கதையை கேளுங்க, ஒரு பெரிய சத்தியம் இல்லை. நல்லது, இன்னொரு தடவை சொல்ல கேளுங்க. சத்தியத்தை தவிர வேறொன்றையும் சொல்லவில்லை. நான் என்ன சொல்லணும், அது சத்தியம், சத்தியம் என்று வேறொன்றும் இல்லை. எந்த ஆங்கிள் நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். சாமி படுத்திருந்தேன், திடீர்னு ஒரு இளம் வயசு சன்னியாசி, இளம் தலைவி ஒருத்தர் சாப்பாடு எடுத்து கொடுத்து சாமி சாப்பிடுதுன்னு சொன்னாரு. சாமி சாப்பிட்டாங்க, அந்த நேரத்தில் யாரு கொடுத்தா என்ன சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டாங்க. மருந்து இந்த மூலிகைகள் ஒரு 4-5 மூலிகைகள் எடுத்து கொடுத்தாரு, அதுவும் சாப்பிட்டோம். மெடிசன் டேப்லெட் மாதிரி கூட எடுத்து கொடுத்தாரு, ஆயுர்வேதமா அலோபதியான்னு தெரியல, சாப்பிட்டோம். ஒரு நாள் தான் 2 நாள், அந்த 4 நாள் தினந்தோறும் சாப்பாடு எடுத்துட்டு வருவார், சாப்பாடு எடுத்துட்டு வருவார், மருந்து எடுத்துட்டு வந்தாரு. 4 நாள் எடுத்தார். அது முக்கியமான விஷயம் என்னன்னா, டைமிங் பதிச்ச பேனா குத்தி இருந்தேன். பொதுவாக நாட்டு பேரா சன்னியாசிகள் படிச்சிருக்க மாட்டாங்க, படித்தவர்களாக இருக்க மாட்டாங்க, காஸ்ட்லியான பொருளாதார வச்சிருக்க மாட்டாங்க. அது பார்த்து பலவளவளவெல்லாம் அந்த பேனா மீண்டுது. முதல் நாள்ல இருந்து அந்த பேனா அவ்வளவளவெல்லாம் மீண்டிகிட்டே இருக்கு, சாப்பாடு அந்த ஆசிரமம் அவ்வளோ வச்சான ஆசிரமம் இல்லை ஓரளவுக்கு, ஆனால் வைரத்தில் வைரம் பதிச்சு பேனா குத்திக்கிற அளவுக்கு அவ்வளோ வச்சான ஆசிரமம் இல்லை. ஒரு காஸ்ட்லியான பேனா, அது நல்லா தெரியுது. சரி இனியா, 4 நாள் இருந்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, இந்த மாதிரி மருந்தும் கொடுத்தாரு. நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆசிரமம் கொடுத்தாரு, இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் தான் கொடுத்துறேன் அப்படின்னாரு. நல்லதாச்சு, முடிஞ்சு ஒரு இளம் சன்னியாசிங்க, அங்கே ஒரு வயசான சமயம் இருக்கும், மாலை ஊட்டிட்டு இருந்தார், ஜெகமாலை ஊட்டிட்டு இருந்தார். ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்படி கேட்டது மாதிரி, எங்க சங்கர் மகாராஜ் மத்தியம் சின்ன வயசு சன்னியாசி ஒருத்தர் இந்த ஆசிரமம் தான் சொன்னார், இந்த ஆசிரமம் தான் வந்தார், அவர் என்ன பண்ணார் அப்படிலாம் யாரும் இல்லை இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இல்லை சாமி எனக்கு வந்து டெய்லி சாப்பாடு கொடுத்தாரு, இந்த ஆசிரமம் தான் வந்தார், அவரை பார்க்கணும் சாமி, வேற ஒன்றும் இல்லை, அவரை பார்த்துட்டு போயிடுறேன், அவ்வளோதான், நன்றி சொல்லிட்டு போயிடுறேன். ரொம்ப வேகமாக
எரிச்சல் அடைஞ்சாரு, எங்க ஆசைக்குள்ள ஒரே சின்ன மாதிரி இவருதான் பார்த்துட்டு போ அப்படின்னு காமிச்சாரு. அங்க இருக்கிற சிவனுக்கு சிவமூர்த்திக்கு தான் சங்கர் மாதிரி அந்த பேர் சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்க, கதை முடியல, இந்த கதை முடியல. சங்கர் மாதிரி போர்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சாப்பிட்ட அதே தட்டு அதே பேனம். எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம், எதேச்சியா நடந்திருக்கலாம், யாரோ ஒரு சன்னியாசி எடுத்துட்டு வந்திருக்கலாம், எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம். ஆனா நைவேத்திய தட்டு வெளியில வர முடியாது. இப்போ இப்போ இமாலயாஸ் போனப்பா அதே சன்னியாசி பார்த்துக்கணும், அந்த சன்னியாசி பார்த்துக்கணும். அவர் சொல்றாரு, அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் யாரும் சங்கர் மகாராஜ் எங்க ஆசிரமத்தில் இருந்ததே இல்லை சாமி. என்ன சாமி கதை சொல்றீங்க அப்படின்னு. எப்படி வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் எப்படியா தெரியாது, எனக்கு ஒரு பெரிய அனுபவம். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வளர்ந்துருச்சு. அசைக்க முடியாத நம்பிக்கை. கதையில கேள்விப்பட்டிருக்கோம், வள்ளலாருக்கு சோறு கொடுத்தாள் அகிலாந்தேஸ்வரி அப்படின்னு என்னென்னோ கதை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த திருநாவுக்கரசருக்கு சோறு கொடுத்தாள், அப்பருக்கு சோறு கொடுத்தாள்னா அதெல்லாம் கதையா இருந்திருக்கோம். இதுவும் மற்றவங்களுக்கு கதையோ என்னவோ, எனக்கு அனுபவம், எனக்கு நடந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவன் செலவே யாராவது பேனா வந்து வைப்பாங்களா? நான் உடனே யாரும் புரிச்சு கேட்டேன், சாமி இந்த பேனா எங்க இருந்து வந்துச்சு? அவருக்கு அவர் ரொம்ப வயசான சன்னியாசி. ஏ துணை துணை பேசாதப்பா, யாரோ எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு சொல்லி வச்சேன். நான் தான் ஒரு பத்து நாள் முன்னே சிவன்களை சொல்லி வச்சேன், உனக்கு வேணாக்கி எடுத்துட்டு போ, எனக்கு தொந்தரவு பண்ணாத. இங்க யாரும் எனக்கு படிக்க எழுத தெரியாது. அப்புறம் சாமி தட்டு எவ்வளோ நாளாக எனக்கு யூஸ் பண்ணுறேன் சாமிக்கு, ஏன்னா அதில் தட்டில் நேம் இருக்கு, நேம் இருக்கு. அவர் சொன்னால் அது என்ன, ஒரு அஞ்சாறு வருஷமாக தட்டு தான் யூஸ் பண்ணுறோம், ஒரு நாலு நாளாக எரி வந்து சோறு தட்டு போச்சு, அதனால் கூட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. நாலு நாள் இருக்கிற சோறு எரி பண்ணி போச்சு, அதை அதை கூட்டி வச்சிருந்தேன். கோயில் யூஸ்வலாக நாத்திக்காரர் கூட்ட மாட்டேன், ஏசான் கூட்டி வச்சுருக்கீங்க. நாலு நாளாக சோறு எலி தட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இது கூட எழுதி வர வேண்டாங்கிறதுக்காக கூட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவர் சொல்லணும், சந்திரிகை வேற யாராலும் சமைக்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுக்கோங்க, நடந்தது சத்தியம். இதுக்கு மேலே அது எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், என்னுடைய கற்பனையாக நினைக்கலாம், இல்லை யாராவது சன்னியாசி அந்த இடத்துல இருந்து எடுத்து வந்து சோறு கொடுத்துட்டு போனதாக நினைக்கலாம், எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். அதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் விட்டுறலாம். அதாவது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம ரெண்டு விஷயம் பண்ண முடியும். ஒன்று, நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக்கிக்க முடியும். இல்லை இதை ஏதோ ஒரு மேம்போக்கான இதுவாக எடுத்துகிட்டு விட்டுற முடியும். இல்லைன்னா பகுத்தறிவாக்கான ஆராயலாம். ராமகிருஷ்ணன் பாடகா சொல்வார், ஒரு தோப்புக்குள்ள நுழைஞ்சி மாங்காய் தோப்புக்குள்ள மாம்பழம் சாப்பிட்டு வர்றவங்க புத்திசாலியா, இல்லை எத்தனை வித மாமரம் இருக்குது, எத்தனை கிளை இருக்குது, எத்தனை இலை இருக்குது, எத்தனை மரம், எத்தனை காய் பழுக்குது, வாரத்துக்கு எவ்வளோ விற்கிறாங்க, எத்தனை சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ பணம் வருது, அதில் லாபம் என்ன அப்படின்னு கணக்கு பார்க்குறவங்க புத்திசாலியா. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்முடைய பக்தி ஆழம் பண்ணிக்கிறவங்க புத்திசாலியா, இல்லை இதை உட்காந்து வேற ஏதாவது இடமா உட்காந்து குழப்பி சுற்றிட்டு இருக்கிற புத்திசாலியா நாம தான் முடிவு பண்ணிட்டேன். இதான் நான் நடந்த நிகழ்ச்சி. இந்த அளவுக்கு ஸ்திரமான நம்பிக்கை, ஸ்திரமான பக்தியும் இருக்குமானால் எங்க போனாலும் என்ன பண்ணுவார் பார்த்துப்பாரு. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. போன் 9742200311. www.nithyananda.org.